விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன் புத்தூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது, பின்னணி என்ன? நிச்சயமாக, அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சொக்கநாதன்புத்தூர் இந்த பகுதியில் நேற்று விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்பட்ட நிலையில் நேற்று இரவே அந்த விநாயகரை கரைப்பதற்காக சொக்கநாதன்புத்தூர் அருகே உள்ள குளத்திற்கு எடுத்து சென்றார்கள். அப்பொழுது இரவில் குளத்தில் விநாயகரை கரைத்து விட்டு அந்த வாகனத்தில் திரும்பி வரும் பொழுது ரோட்டின் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் எதிர்பாராத விதமாக அந்த வாகனம் உரத்தியதில் உடனடியாக மின்சாரம் தாக்கியதில் இரண்டு பேர், அந்த முனீஸ்வரன் மாரிமுத்து ஆகிய இரண்டு பேர் சம்பவ இடத்தில் பலியானார்கள். மேலும் ஐந்து பேர் படு காயங்களுடன் சிவகிரியை சேத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து சேத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நேற்று மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் கொடைக்கானலிருந்து பழனி செல்லும் சாலையை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் நமது செய்தியாளர் அங்குபாபு இணைந்திருக்கிறார். அங்குபாபு, நீங்கள் தொடரலாம். பழனி கொடைக்கானல் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக தவரிக்காரை என்ற இடத்தில் நேற்று அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டது. இதில் சுமார் 50 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை முற்றிலுமாக அழித்து செல்லப்பட்டது. இதையடுத்து தற்போது பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது பழனி நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளர் பாபுராம், உதவி செயற்பொறியாளர் ஜெயபால் உள்ளிட்ட தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சம்பவ இடத்தில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மண் மூட்டைகள் தற்காலிகமாக அடுக்கப்பட்டு முதல் கட்டமாக கனரக இலகு ரக மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல சாலை சீரமைக்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் கனரக வாகனங்கள் செல்லும் அளவுக்கு சாலை சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பதிவு செய்தமைக்கு நன்றி.